மோதமான முனிபிருந்த கட்பதாம் பாதி முக்தி மகரந்த வருஷினி காபிரங்க நிருபதேப்பதாம்புஜே கர்ணிகா கனக பாதுகாமயி. ஸ்லோகம் 797. மோதமான முனிபிருந்த கட்பதாம் பாதி மௌத்திக மகரந்த வருஷினி காபிரங்க நிருபதேப்பதாம்புஜே கர்ணிகா கனக பாதுகாமயி. எம்பெருமான் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். திருவிக்ரம அவதாரத்துல ஒரு திருவடி மேலே இருக்கு. மேலே வந்த திருவடிய மகரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் அங்க இருக்கும்படியா இருக்காரு. அவரெல்லாம் வந்து சேவிக்கிறான், தேவர்ஷிகள் எல்லாம் வந்து சேவிக்கிறான். அந்த நிலையை பார்த்து வர்ணிக்கிறார் இப்ப சுவாமி தேவிகன். பதாம்புஜே ரங்கநிருபதேகே பதாம்புஜே, ரங்கநிருபதேகே ரங்கராஜா, ரங்கராஜாவுற திருவிக்ராமதாமுடுத்த எம்பெருமான் அவருடைய பதாம்புஜே. பதாம்புஜனா திருவடியாகிற தாமரை. ஆக திருவடியாகிற தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூல இந்த பாதுகை இருக்கேன். இது எப்படி இருக்குது? கனக பாதுகாமயி, தங்கமயமான பாதுகம். தாமரை பூல நடுவுல கன்னிகா காய் இருக்க அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் மஞ்சளா இருக்கும் இல்லையா? இந்த பாதுகையும் தங்க பாதுகையினால கொஞ்சம் மஞ்சளாக இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரைகள்ல நடுவுல இருக்கக்கூடிய அந்த திருவடி இருக்க பாதுகை இருக்க அது வந்து அந்த தாமரை காய் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த காய மாதிரி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல முனிவரெல்லாம் வந்து சேவிக்கிறாங்க. பெருமாள் திருவடிய மோதமான முனிபிருந்தான் தாமரைப்பூ மலர்ந்ததுன்னா அந்த காயில நிறைய தேன் ஒழுகும் புரிஞ்சுதா? அந்த தேனை சாப்பிட்றதுக்காக நிறைய இதுகள்லாம் வண்டிகள்லாம் வந்து மொய்க்கும். இந்த இடத்துல மகர்ஷிகளாகிற வண்டுகள் இருக்க, மகர்ஷிகளாக வண்டுகள் திருவிக்ராமதாவார திருவடிய மேல இருக்கின்ற திருவடிய திருவடி தாமரைய சேவிக்கிறதுக்காக வந்து மொக்கிறாப்பிய. அதனால மோதமான ரொம்ப சந்தோஷப்படுகின்றன. முனிவர்கள் கூட்டமாக வண்டு கூட்டங்களை உடையதாக இருக்கு இந்த பாதுகையாக கர்ணிகா, அதாவது தாமரைக்காய். இன்னும் இப்படி இருக்கு பாதிமுக்தி மகரந்த வருஷினி. அது என்ன பண்றது? தாமரைப்பூல அது தேன வருஷிக்கும் தாமரைப்பூ இல்லையா? இந்த திருவிழியாகிற தாமரைப்பூவில் இருக்குமையான கண்ணியில என்ன தேன் வருஷிக்கிறது அப்படின்னா முக்தி மோட்சமாகற தேன் இருக்கேன் அது வருஷிக்கிறது. அந்த பெருமாளை சேவிச்சா உடனே மோட்சம் கிடைக்கிறது. திருக்கிராமதாரே பெருமானை சேவித்தேன், அதனால மோட்சமாகற தாம் இது தேனை அப்படியே வருஷிக்கிறது அந்த கண்ணிக்கா. மேலும் காபிரங்க நிருபதேப்பதாம்புஜே கர்ணிகா கனக பாதுகாமயி. ஆக அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை இருக்கும்படியான கர்ணிகா ரூபமாக, அதாவது தாமரை பூவில் இருக்கும்படியான நடுவில் இருக்கிற காய் போல பாதுகா தேவி நீ சேவை சாதிக்கிறார். இங்கே பாதுகையை மஞ்சளா இருக்க, பாதுகையை சுத்தி நீல மணி இருக்கோ இல்லையா? நீல மணிகள்லாம் கொஞ்சம் கருப்பான மணிகள்லாம் எப்படி இருக்கு? வண்டுகள் மாறி இருக்கு, வண்டுகள் மயிக்கிற போல இருக்கு. அதை உருவகப்படுத்தி அங்க ரிஷிகளாகிற வண்டுகள் வந்து மொய்க்கின்றன. மோட்சமாகிற தேரை பொழிகிறது, அதை பருகிறது இந்த வண்டிகள் முனிவர்கள் தான் மோட்சத்தை பெறுகிறார்கள். அப்போ ஏற்பட்ட பாதுகையானது மோட்சத்தையே வருஷிக்கிறது கர்ணிகாரூபமாக இருந்துகிட்டு அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த இடத்துல இங்கே சுவாமி சதாச்சார சுவாமி என்ன பண்ணார்? திருவிக்ராமதாரத்தினுடைய எடுத்துக்கிட்டார். ஏன் கட்டமானாக்க பாதுகை வந்து கன்னிக்க மாதிரி இருக்கணும். பெருமாளுடைய திருவடி கீழே இருந்ததுனாக்க அந்த தாமரை பூல தொங்கதாப்புல இருக்கும் பாதுகை இல்லையா? ஆக திருவிக்ராமதாரத்துல பாது திருவடியானது ஒசர இருக்கு. ஒசர இருந்தா திருவடிய திருவடி தாமரை திருவிட்டாக்க தாமரை மேலதானே அந்த காய் இருக்கும். அதாவது பாதுகைய தாமரை காயாக கர்ணிகாவாக சொல்லலாம். கர்ணிகா சொன்னா அதுல தேனை மோட்சமான வருஷமானது தேனை பருகிறதுக்காக முனிவர்களாகிற
வண்டுகள் எல்லாம் வந்து மொய்க்கின்றன என்று அழகாக வர்ணித்தான். அல்லது அது உத்தமர் சுவாமி வேறொருவனுக்காக வர்ணனம் பண்ணார் அப்படிங்கிற பதாம்புஜேன்னு சொன்னாக்க எம்பெருமானுடைய திருவடியினுடைய திருவடியாகிற தாமரைன்னு எடுத்துக்கொள்ள மாட்டான். பதம்னா ஸ்தானம்னு அர்த்தம் தெரிஞ்சா பெருமாள் எப்போவும் எதிர இருப்பாருனாக்க பெருமாளுக்கு பாதபீடம் உண்டு. அந்த பாதபீடம் எப்படி இருக்கும் தாமரப்பூ மாதிரி இருக்கும். ஆக பாதபீடமாக இருக்கும் தாமரப்பூவை நம்ம எடுத்துட்டோம்னாக்க அந்த பாதபீடமாகிற தாமரப்பூ மேல கர்ணிக மாதிரி பாதுகை இருக்கும் அல்லவா. ஆக கர்ணிக மாதிரி இருக்கும் பாதுகை அதை மொழிக்கிறதுக்காக முனிவர்களாக தேன்கள் வந்து மொழிக்கிறது. அதுல மோட்சமாக தேன் நிறைய வருஷிக்கிறது. அதே முனிவர்கள் பெறுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆக இரு தினசாக பொருள் உண்டு. இங்கே பாதுகா தேவியானவர் மோட்சத்தை வருஷிக்கிறார் என்று அழகாக சாதுரியமாக பேசுகிறது சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல. யுகபதாசன் துல்லியராகம் எதுபதிரதிஜக்ரே யாவதோருபேதான் ததிதமதிவிகல்பம் விப்ரதீ சன்னிவேசம் தவகலு பதரட்சே தாவதீ மூர்த்திராசீத். ஸ்லோகம் 798. யுகபதன்விதாஸ்யன் யௌவதம் துல்லியராகம் எதுபதிரதிஜக்ரே யாவதோருபேதான் ததிதமதிவிகல்பம் விப்ரதீ சன்னிவேசம் தவகலு பதரட்சே தாவதி மூர்த்தி ராசியது. கிருஷ்ணாவதார காலத்துல நரகாசுரன் 16,000 இளம் ஸ்திரீகள் எல்லாம் கைது பண்ணி ஜெயில அடைச்சிருந்தான். அப்பொழுதும் 16,100 ஸ்திரீகள் அவர்களெல்லாம் நரகாசுரனை கொன்று அவர்கள் எல்லாரையும் விடுவித்தார் சுவாமி. விடுவித்த பிற்பாடு அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணித்து அப்படின்னு கேட்டோம்னாக்க அதே அவா வாத்துக்கு போங்கன்னு சொன்னா மாட்டோம்னு சொல்லலாம். எல்லாம் உடனே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆக எல்லாருக்கும் கண் மேலேயே காதல் ஏற்பட்டது. ஆக 16,100 ஸ்திரீகளையும் எம்பெருமான் தானே கல்யாணம் பண்ணி கொண்டான். அவரெல்லாம் எப்படி இருந்தான்? யுகபதன் விதாசியன் யுவகம் துல்லியராகம் துல்லியராகம் அந்த யுவதி ஸ்திரீகள் அத்தனை பேரும் எம்பெருமானத்தில் ஒரே தினசான ஆட்சியை கொண்டிருந்தார்கள். எம்பெருமானத்தோடு வேறு ஒரு நாடுவதில்லை என்று இருந்தார்கள். அப்போ என்னாச்சு? பெருமாள் 16,100 ரூபம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணி தனித்தனி வீட்டில் அவர்களை பணிகரணம் பண்ணிட்டார். அப்போ அந்த சமயத்தில் அவ 16,100 ரூபம் எடுத்துட்டாரோ இல்லையா, அந்த சமயத்தில் அத்தனை ரூபம் எடுத்துட்டா பாதுகாப்பு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டாக்க எது பதில் அதிசக்கரே யாவதோ ரூபேதான் கண்ணன் எத்தனை ரூபங்கள் எடுத்தானோ ததிதம் அதி விகல்பன் விபிரதி சன்னிவேசம் தவகொலு பதரட்சே தாவதி மூர்த்தி ராசீது. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டவானாக்க அவன் 16,100 ரூபம் எடுத்துட்டாக்க நீ 32,000 அப்புறம் 32,200 ரூபத்தை நீ எடுத்துக்கிட்ட இல்லையா. ஒரு பெருமாளுக்கு 2 திருவடி 2 பாதுகை யாக 2 பாதுகை அப்படி ரூபம் எடுத்துக்கணும். அவர் பெருமாள் எத்தனை ரூபம் எடுத்துட்டாரோ அதுக்கு தகுந்தபடி அதை அதிசயிக்க முடியாத அதிவிகல்பம் அதை அதிசயிக்க முடியாத ரூபத்தை எடுத்துக்கொண்டார். அதை அதிசயிக்க முடியாத ரூபமான இது அப்படின்னாக்க அது 16,100 அப்படின்னு சொன்னாக்க இது 32,200 பாதுகாத்தேவி எடுத்துக்கிட்டார். அப்படி இருந்துட்டு எல்லாரையும் அவளுக்கு எல்லார் இடத்துலையும் இருந்துட்டு கண்ணனை அனுசரிச்சுட்டு எப்பொழுது இருந்தாய். அதனால நீ மனசு வச்சா என்ன பண்ணுவே நீ கேட்டவனா எம்பெருமானை எப்போதும் 1 நிமிஷம் கூட பிரிய மாட்டாய். அப்பொழுது அவன் எவ்வளவு ரூபம் எடுத்துட்டாலும் அவ்வளவு ரூபத்தை எடுத்துக்குவாய். இப்போ திருவிக்கிராம உதாரத்துல எவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துட்டாலும் அதற்கு பெரிய ரூபத்தை எடுத்துக்கொண்டாயல்லவா. அதுபோல எத்தனை சரீரங்கள் நிறைய பெருமாள் எடுத்துட்டாலும் கூட அதற்கேற்பபடி அத்தனை உருவத்தை நீ எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினாய் பாதுகா தேவி பெற்றவர்கள் நீ என்று பாவியனுடைய பெருமையை சுவாமி வர்ணிக்கிறார். விஷ்ணு புராணத்துல சொல்ற காலத்துல
என்ன சார் இவர் கிட்டவனா ரோடசேஸ்திரி சஹசிராணி சதமேகம் ததாதிகம் தாவந்தி தக்கரே ரூபாணி பகவான் தேவகி சுதா ஏகைகாம் சேர தாக்கன்யாம் மேனிரே மதுசூதனம் மமைவ பாணி கிரகணம் மைத்ரேய கிருதவாரிதி ஷோடசஸ்ரீ சஹசிராணி சதமேகம் பதினாறாயிரத்தி நூறு ஸ்திரீகள் அத்தனை பேரையும் ஜெயிலிருந்து விடுவிச்சார். விடுத்தா என்ன வேணாம் என்ன அப்படிங்கிட்ட உனக்கு தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் தேவகி சுபா தேவகிப்தமான கண்ணன் என்ன பண்ணா அவர்கள் எல்லோரும் கண்ணனையே காதலித்து அப்படின்னாலே அத்தனை ரூபத்தை இவர் எடுத்துக்கொண்டார். அப்போ எடுத்துக்கொண்ட போது அவாவா என்ன நினைச்சுட்டா அப்படிங்கிட்டவனாக்க அவாவா நம்ம கையை பிடித்து நம்ம தான் கண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைச்சிருந்தாலே வெளியே இன்னொரு பண்ண அவ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கல வரலாம் தெரிஞ்சு அவாவா தனித்தனி கிரகத்துல இருக்க முடியாது பண்ணிவிட்டார். அதனால கண்ணன் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்பட்டு இருந்தாலும் தெரிஞ்சுதான். ஆக பதினாறாயிரத்தி நூறு ரூபம் எடுத்துக்கொண்டு என்ன நீ எல்லா சோழ ஸ்திரீகளையும் பதினாறாயிரத்தி நூறு ஸ்திரீகளையும் தன்னுடைய மனைவாளாக ஏற்றுக்கொண்டு அவளை அனுகிரகித்தார் அல்லவா. அந்த சமயத்துல பதுவாதி என்ன பண்ணா அவளும் அதற்கேற்ப அதையும் மிஞ்ச முடியாத ரூபத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னா பதினாறுனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபத்தை எடுத்துக்கொண்டு நீ அவளுக்கு கண்ணனுக்கு கைங்கறி பண்ணி கொண்டிருந்தாய். ஆக அப்ப ஏற்பட்ட பெருமாள் விட்டு பிரியாத ஒரு தன்மையை உடையவள் நீ என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சேவிக்கன்னு சாதிக்கிறபடி தத்தத்விருத்தே அனுகுணதையா வாமனீம் வியாபினீம் வாம் பிராப்தே ரங்க பிரிதவிபவே பூமிகாம் சூத்திரதாரே மன்யேரிஸ்வஸ்திதிமய மகாநாடிகாம் நேதுகாமா நானா சம்ஸ்தா பவதி பவதி பாதுகே நர்த்தகீவ. ஸ்லோகம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது. தத்தத்விருத்தே அனுகுணதையா வாமனீம் வியாபினீம் வா பிராப்தே ரங்க பிரதித விபவே பூமிகாம் சூத்திரதாரே மன்யே விஸ்வஸ்திதிமய மகாநாட்டிகாம் நேதுகாமா நானா சம்ஸ்தா பவதி பவதி பாதுகே நர்த்தகீவா. ஸ்ரீரங்கம் என்ற அழகான நாட்டிய மேடை, அந்த நாட்டிய மேடல நாடகம் ஆடுற ஆறு ரங்கநாதன் நாட்டியம் ஆடுறான், நாடகக்காரி பாதுகாதேவி. இந்த நாட்டியம் எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா தேவோன சுபமாதனோது திசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கேதாமை லப்த நிர்பரசைகி அத்தியட்சிதோ பாவுகைகி. பலவே உலகங்கள்லாம் பார்த்துண்டு ஸ்டேஜில் என்ன நடக்கிறதுங்கிறது பார்க்கறதுக்காக நிறையா சினிமா பார்க்க வர அளவுலையோ அது மாதிரி நாட்டிய நாடக மேடல சுற்றி பக்கத்தில் உட்காந்து எல்லாம் பார்க்க ஆராய்ச்சிப்படுறாங்க. சரிதா, இது உலகமான பெரிய ஸ்ரீரங்கம் பெரிய நாட்டிய மேடல வரைய உலகங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அது ஆறு நாட்டியம் ஆடுறதுனா எம்பெருமான் எத்தனை திசான வேடம் எடுத்தனாலும் என் புதுசு புதுசாக நாட்டியம் ஆடுறான். எப்படி என்ன விஷாவதாரம் எடுத்து பல அவதாரங்களுடைய ஆட நாட்டியத்தெல்லாம் நாடி காட்டுறான். எதுக்காக பெருமாள் இவ்வளவு அவதாரங்களும் எடுக்கிறான் அப்படிங்கிட்டோம்னா இந்த ஆடுற நாட்டத்துக்கு என்ன பேரு பிரபஞ்ச ரக்ஷான்னு பேரு, அது உலக பாதுகாப்பு. லோகத்தில் இருக்கமையான மக்களை எல்லாரும் பாதுகாக்க வேண்டும் என்ன லோக மக்களை பாதுகாப்பது என்கிற பெயர்ல பெரிய நாடக நடிக்கிறார் பெருமாள். அதுல முதல்ல ஒவ்வொரு அவதாரமா எடுத்து ஒவ்வொன்றும் எடுக்கிறார். அப்படி அவதாரம் எடுக்கிற காலத்துல தத்தத்விருத்தே அனுகுணதையா வாமனீம் வியாபனீம் வாம் ரங்கபதி ரங்கபதி ரங்க பிரதிதவே பூமிகாம் சூத்திரதாரே. ரங்கநாதன் ரங்கமான நாட்டிய மேடல பிரசித விபவா ரொம்ப அழகா நாட்டியம் ஆடுவான். அப்படி நாட்டியம் ஆடுறதுல பல அவதாரம் பத்து அவதாரம் கொடுத்து ஒவ்வொரு அவதாரத்தையும் நாட்டியம் ஆடுறான். அப்படி ஆடுற காலத்துல என்னென்ன அவதாரம் எடுத்து பெருமாள் ஆடுறாரோ அந்த நாடகக்காரருக்கு தகுந்தபடி நாட்டியக்காரியாக பாதுகாதி என்ன பண்றா அதுக்கேற்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு அவளும் கூட ஆட்டம் ஆடுறாள்.
ஏன் இவளுக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களை பாதுகாக்கணுங்கிறதுல ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாக. ஆக உலகத்தை காப்பது என்கிற ஒரு பெரிய நாடகத்தை நடிக்கிறபடினால அந்த நாடகத்துல தானும் பங்கு கொண்டு அழகாக ஆடுறான். அப்படி ஆடச்ச பெருமாள் வாமனாவதாரமாக நடிச்சாருன்னா சின்ன பாதுகையா இருந்துட்டு நாட்டியமாடுறான். அவரே பின்னாடி வளர்ந்தாருனா திருவிக்கரணா வளர்ந்தாருன்னா அதுக்கு தகுந்தபடி பெரிய உருவத்தை எடுத்துட்டு அந்த உருவத்துக்கு தகுந்தபடி தான் இருந்துட்டு நாட்டியக்காரியாவது நாடகமாடுறான். அதே ராமாவதாரம் எடுத்தாருன்னா அவனுக்கு தகுந்தபடி ராம குழந்தை இருக்கிறது ஒரு சமயம், ராவணவதம் பண்ணச்சே ஒரு நிமிஷம் இருக்கும். ஆக அவளுடைய அவஸ்தா பேதங்கள் இருக்கும் இல்லையோ, பால்யத்தில் தாரபதி பால்யம் கௌவாரம் என்ன எவ்வளம் சொல்வெல்லாம் அமர்ந்து வாரதகம் அதிக பருவம் வயசான காலம். ஆக எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி பெருமாள் இருப்பாரோ அவதார காலத்துல அதற்கு தகுந்தபடியான உருவத்தை எடுத்துக்கொண்டு கூடவே இருந்து நீயும் அந்த நாட்டியத்தை பிரபஞ்ச ரட்சை உலகத்தை காப்பதாக என்கிற ஒரு பெரிய நாடகத்தை நீ நடித்து காட்டுகிறாய். மன்யே விஸ்வஸ்திதி மய மகா நாட்டிகாம் துகாமாம் எப்பேற்பட்ட நாடகம் ஆடுறோம் அப்படிங்கிட்டவனாக்க விஸ்வஸ்திதி, விஸ்வஸ்திதினா உலகத்தை பாதுகாப்பது. ஆக உலகத்தை பாதுகாப்பதாக ஒரு பெரிய நாடகம், அந்த நாடகத்தை அழகாக நடித்து காட்டணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ற, நானா சம்ஸ்தா பவதி பாதுகே நர்த்த ஜீவா நானா சம்ஸ்தா பவதி பவதி, நீ பலவிதமான உருவத்தை எடுத்துக்கிறேன் தெரிஞ்சுதான். பெருமாள் என்னென்ன உருவம் எடுக்கிறாரோ அந்தந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பாதுகையா பாதுகாதியா பக்கத்தில் இருந்துட்டு நீயும் நாட்டியமாடி உலகத்தை பாதுகாப்பதற்காகவேதான் பெருமான் பல உருவம் எடுத்து வேஷம் போடுறான். அதுக்கு தகுந்த நீயும் வேஷம் போட்டு உலகத்தை காப்பாத்துறதுக்காக தயாராக கூழ் உடனிருந்து நீ நாட்டியத்தை ஆடுகிறாய். ஆக அப்பேற்பட்ட நாடகம் பெருமாளுடைய எந்தெந்த ரூபம் எடுக்கிறானோ அதற்கேற்ற உருவங்கள்லாம் எடுத்துக்கிண்டு உலகத்தை பாதுகாக்கிறார ஒரு நாடகத்தை நீ அழகாக எடுத்து காட்டுகிறாய் என்றால் உலகத்தை காப்பதற்காக நீ எம்பெருமானோடும் அதற்கேற்ற உருவத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு அவ்வப்பொழுது அதற்கு ஏற்றபடி தயாராகிறாய் என்று சுவாமி தேசியன் சாய்கிறபடி இந்த ஸ்லோகத்துல மானே பரம் சமானே பிரத்யக்ஷேணாகமயநாபி ஹரிசரணஸ்ய தவாபிது வைஷம்யம் ரக்ஷ்யரக்ஷகத்வாப்யாம். ஸ்லோகம் 800. மானே பரம் சமானே பிரத்யக்ஷேணாகமயநாபி ஹரிசரணஸ்ய தவாபிது வைஷம்யம் ரக்ஷ்யரக்ஷகத்வாப்யாம். பாதினியும் பாதியினால காப்பாற்றப்படுகின்ற திருவடியும் சேர்த்து பேசிட்டு வரா. ஆக பாதுகை திரு பெருமாளுடைய திருவடியின் கீழே பாதுகை இருக்கு. இந்த பாதியினுடைய பெரிய வரிசையா பேசிட்டு வந்தார். இப்ப என்ன சாதிக்கிறார், மானே பரம் சமானே பாதுகா தேவி எம்பெருமானுடைய திருவடி இது ரெண்டுக்கும் மானம் சமானமாக இருக்குன்றார். மானம் மானம் சொன்னா அளவுன்னு அர்த்தம். அளவு பார்க்கிற காலத்துல பிரத்யக்ஷேன ஆகமானாபி பிரத்யக்ஷேனார். யுகாவதாரம் எடுத்த காலத்துல யாராவது பெருமாளை சேவிச்சாலோ அப்போ அந்தந்த பெருமாளுடைய திருவடியும் அந்த திருவடிக்கு ஏற்றா போல பாதுகையும் எல்லாரும் சேவிச்சிருப்பான். அப்போ திருவடிக்கேற்ற அளவுடையதாக பாதுகை இருந்தது. இது பிரத்யக்ஷனாலும் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் தெரிஞ்சா, ராமாவதாரத்துல ராமன் காட்டுக்கு போவச்சோ எல்லாரும் பார்த்தா பார்த்துச்ச எம்பெருமானுடைய திருவடிக்கு ஏற்றதாக பாதுகா தேவி இருந்தது. அதனால அதுக்கு ஏற்ற அளவுடையதாக பாதுகா தேவி இருக்காங்கிறது பிரத்யக்ஷத்தினால பல பேர் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான். அதே சமயத்துல ஆகமே நாபி வேதன மானம்னா அறிவு, அறிவுன்னா பிரபாவம், அதாவது அவருடைய பெருமையை பேசுவது தெரிஞ்சுதான். ஆகமம் என்ன பண்றது, வேதம் என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடியும் புகழ்ந்து பேசுகிறது. அதே சமயத்துல பாதுகையும் புகழ்ந்து பேசுகிறது. அதனால ஆகமத்தினால அது ஆகமங்கிறது அறிவு, அறிவாவது பெருமையை பேசுகின்ற வேதம். ஆக பெருமையை பேசுகின்ற வேதத்தினால என்ன பண்றது, பெருமை பேசப்படுகிறது, ரெண்டு பேருடைய பெருமையும் பேசப்படுகிறது. ஆகினால ஆகமத்தினால என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேருடைய மானம் சமானம், மானம் பெருமையானது மதிப்பானது ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கு. ரெண்டு பேரும்
வேதங்களாலே போற்றப்படுகின்றனர், பேசப்படுகின்றனர். அதனாலே சமமாகாச்சு. ஹரிஜரணஸ்ய தவாபிது, ஆக ஹரிஜரணஸ்ய எம்பெருமான் ரங்கநாதனுடைய செல்வடிக்கும் அதோடு சேர்ந்து இருக்க முடியாத பாதிக்கும் ரெண்டு பேருக்கும் சாமியம் சரியாக இருக்கும். இருந்தாலும் ஒரு ஆச்சரியம் என்னன்ற ஒரு வைஷமியம் தெரிஞ்சா வேறுபாடு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. என்ன ரெண்டு பேருக்கும் வேறுபாடு அப்படின்னு கேட்டாக்கம், ஒருத்தர் ரட்சியர் ஒருத்தர் ரட்சகர்னார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டமானக்கே, பாதுகை என்ன பண்றது, எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிறது, திருவடிக்கு எந்த விதமான நோ இதுவும் வராமல் எடை இடையூறு வராமல் என்ன பாதுகா காப்பது பாதுகா தேவி. அதனால பாதுகைக்கு பாதுகாவியானவர் ரட்சகி, அவர்களாம் காப்பாற்றுகின்றவர்கள். பாதுகை திருவடியானது காப்பாற்றப்படுகிறது. ஆக காப்பாற்றப்படும் பொருளை விட காப்பாற்றுகின்றது இதுவோ அதுக்கு உயர்வு சிறப்புங்கிறது உலகத்தில் அன்னாரம் தெரிஞ்சுருக்கும். அதனால வைகமியம் ரட்சகாபியாம், உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேற்றுமை இருக்கு. என்னன்னு கேட்டவன், ஒரு என்ன வேற்றுமையோ சிறப்பான வேற்றுமை என்றார். அதாவது நீ பாதுகாக்கப்படுகிறாய், எம்பெருமானுடைய திருவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன, எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாதேவி பாதுகாக்கிறாள். ஆக பாதுகாப்பவள் பாதுகாக்கப்படும் திருவடி என்கிற வேற்றுமை இருக்கிறபடினாலே பாதுகாப்பவள் என்கிற முறையில பாதுகைக்கு சிறப்பு உண்டு என்று சன்னிவேச பதிவு முடிக்கின்ற காலத்தில் பாதியின்றி சிறப்போட முடிக்கிறார் சுவாமி தேசிகன். உதகிரேந்திரிகாம் வந்தே பாதுகாம் என்னிவேசநாது, உபரிய விபதம் விஷ்ணோஹோ பிரத்யாதிஷ்ட பிரசாதனம். ஸ்லோகம் 801. உதகிரேந்திரிகாம் வந்தே பாதுகாம் என்னிவேசநாது, உபரிய விபதம் விஷ்ணோஹோ பிரத்யாதிஷ்ட பிரசாதனம். இதிலிருந்து எந்திரிகா பத்ததின்னு பேர், அதாவது பாதியை இதுவரைக்கும் வந்துச்சிருந்தா பாதியில் இருக்க முடியாத குமிழ் இருக்க அந்த குமிழை பற்றி வர்ணித்தார்கள். அந்த குமிழ் கட்ட விரலுக்கும் பக்கத்து விரலுக்கும் நடுவில் இருந்து பிடிப்பாக நடப்பதற்கு சௌகரியமாக இருக்கிறது இல்லவா. அந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் நல்லா மேல் நோக்கி இருக்கிறது. அந்த இதுக்க அப்பேற்பட்ட குமிழோட கூடிய பாதுகா இருக்காத அந்த பாதுகா தேவியை நான் சேவிக்கிறேன் அப்படின்னார். அந்த அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, என்னிவேசநாது, அந்த குமிழோட கூடின பாதியின் மீது பெருமாள் தன்னுடைய திருவடியை வச்சுருக்காரு. அதனால என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல அந்த அடித்தளத்துல பெருமாள் பாதுகையை தாவதியை வந்து பெருமாளுடைய உள்ளங்கால தாங்கிறதோ இல்லையோ, அதாவது பாது திருவடியினுடைய அடிப்பகுதிக்கு என்ன அலங்காரமாக அதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் பார்ப்பதற்கு அழகாக இருக்க முடியாத அடிப்பகுதியை ஆவரணம் போல பாதுகாக்கிறது பாதுகா தேவி இல்லையா. இந்த குமிழ் இருப்பதுனால மேல் அது என்ன பண்றதுங்க கேட்டாக்க, அந்த திருவடியினுடைய மேல் பாகத்துக்கு அழகாக அலங்காரம் ஒரு அணி சூட்டியிருக்கோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அதனால அந்த திருவடியினுடைய மேல் பாகத்துக்கு இந்த குமிழ் அழகாக விரல் நடுவிலே தெரிகின்றபடினால அது வேறு இன்னொரு அலங்காரத்தை வேண்டாமல் திருவாபரணத்தை வேண்டாமல் அதுவே பாதுகையினுடைய மேற்பகுதிக்கு திருவாபரணமாக விளங்குகிறது. ஆக அப்பேற்பட்ட குமிழோடு கூடிய பாதுகையை சாத்திக் கொண்டு பெருமாள் எழுந்துள்ளார். அப்படி உதவியாக பாதுகாதியானவள் எம்பெருமானுக்கு கைங்கரி பண்ணுகிறாள் என்று பாதுகையினுடைய பெருமையை சாதித்தபடி சுவாமி தேசியம். பிரசபம் பிரதிருஜ்ய கண்டகாதீனு பவதி சௌரி பதாம்புதா ததஸ்தாது சரணாவ நிதாரயத்யமுஷ்மின் உஜிதச்சாயமுபர்யவி பிரதீகம். ஸ்லோகம் 802. பிரசபம் பிரதிருஜ்ய கண்டகாதீன் பவதி சௌரி பதாம்புஜா ததஸ்தாது சரணாவ நிதாரயத்யமுஷ்மின் உஜிதச்சாயமுபர்யவி பிரதீகம். சரணாவணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகா தேவியே, நீ என்ன காரியம் பண்ணுகிறாய் தெரியுமா,
சௌரிபதம் புஜாததஸ்தாது. நீ எம்பெருமானுடைய திருவிடியங்கீழ இருந்துருக்க, இது என்ன பண்ற பிரசபம் பிரதிருஜ்ய கண்டகாரின்னு பெருமாள் பாதிஷாத்து நடக்கிற காலத்துல வழியில கல்லு முள்ளு இதெல்லாம் இருந்தா அவைகளெல்லாம் தைக்காதபடி பாதுகாக்கிற, எப்படி பிரசபம் பிரதிருத்தியங்கிறார். அந்த பாதையை வச்ச உடனே அந்த முள்ளனுடைய நுனியெல்லாம் மழிஞ்சு ஒடிஞ்சு போடும், கல்லு கீழே பூமியில அமுங்கி போடும். அதனால பலாத்காரமாக அவைகளெல்லாம் ஒதுக்கி எந்த வித முள்ளுனாலையும் கல்லுனாலையும் எந்த விதமான ஆபத்தும் வராதபடி அந்த பாதுகா தேவி நீ எம்பெருமானுடைய திருவழிகளை காப்பாற்றுகிறாய். சரணாவதி தாரயச்ச முஷ்மின்னு உஜிதச்சாயமுபரியவி பிரதீகம். நீ சாட்சாத் பெருமாளுக்கு திருவடியை இப்படி பாதுகாக்கிறேன், அதோடைய உன்னுடைய கை போல இருக்க முடியான அவயமாக இருக்க முடியான அந்த குமிழ் இருக்கேன், அந்த குமிழ் என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உனக்கு உஜிதச்சாயமுபரியவி பிரதீகம். உஜிதச்சாயம் அந்த பார்த்தா குமிழ் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு கொட மாதிரி இருக்கும், கொடை இருந்தா என்ன பண்ண நிழலை கொடுக்கும். அதனால நீ என்ன பண்ற பெருமாளுக்கு அந்த இடத்துல நிழலை கொடுக்குற. சாயம் என்பதற்கு அழகுன்னு ஒரு பொருள் உண்டு, அதனால உஜித சாயம்னா உஜிதமான அழகை கொடுக்குற. அந்த குமிழ் இருந்துன்னா பாதியை சாத்திண்டு குமிழோட இருக்க முடியாத பாதியை சாத்திண்டாக்க மேல் பகுதி பார்க்க திருவடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, அதனால அழகை கொடுக்குறாய் அப்படின்னு பொருள்களெல்லாம். அதே சமயத்துல கொடை மாதிரி அது இருக்கிறதுனால நிழலை கொடுக்கிறது என்றும் பொருள்களாம். ஆக இப்படியாக நீ உன்னுடைய குமிழ்னாலையும் நீ ஒன்னாலேயும் எம்பெருமானுடைய பாதுகாப்பாக அழக அளிப்பதாக நீ இருக்கின்றாய் என்று பேசுகிறாய் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். மணிபாதுகே துதியாம் அனகாம் மங்குழி என்றிகாம் அவை மே ஸ்வயமுன்னமிதாம் பிரதேசி நீந்தே பரமம் தெய்வதமேகமித்ரிஜந்தி. ஸ்லோகம் 803. முறவின் மணிபாதுகே துதியாம் அனகாம் மங்குழி என்றிகாம் அவை மே ஸ்வயமுன்னமிதாம் பிரதேசி நீந்தே பரமம் தெய்வதம் ஏகம் இத்ரிஜந்தி. முறவின் மணிபாதுகே, முராசுரனை சம்மாரம் பண்ண ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, துதியாம் அனகாம் அங்குழி எந்திரிகாம் அபயமே. அங்குழி எந்திரிகா உன்னுடைய குமிழ் இருக்க, பாதுகையிலே இருந்து உயர எழும்பிருக்கும்படியான குமிழ் இருக்க, அது எப்பேற்பட்டது அங்குழி எந்திரிகா. அது கட்ட விரலுக்கும் மற்ற விரலுக்கும் நடுவில் இடிக்கின்றா தான் அது என்ன பண்றது கெட்டியா மேல பிடிச்சிக்கிறது, மேல பெருசா இருக்கிறதுனால கயண்டுக்காம இருக்கு, அதனால அதை போட்டு பெருமாள் நடக்கிறதுக்கு முடியாது. அதனால அப்படி அங்குழி எந்திரிக்கா எப்படி இருக்குன்னா பெருமாள் சாத்திட்டாருன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த குமிழ். அப்பேற்பட்ட குமிழை பார்த்தா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகா தேவி உன்னுடைய ஆள்காட்டி விரலோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆள்காட்டி விரல் என்ன பண்றதுன்னா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும். இந்த பாதுகா தேவி எதை சுட்டி காட்டுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன பரதெய்வமான விஷயம் நாராயணன் ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய மானவத்தானே, அவன் ஆறுனா அவன் தான் இந்த ரங்கநாதன் சுட்டி காட்டுறது. ஏன்னா குமிழ் பாதுகைக்கு மேல உசந்து இருக்கு இல்லையா, அத ரங்கநாதன் சாத்தின்னு இருக்கார். அந்த குமிழுக்கு மேல உசருக்கு இருக்கிறவர் ஆறு ரங்கநாதன் மேல ஏற்றிருக்கார் இல்லையா, பாதுகை மேல ஏற்றிருக்கிறதுனால. ஆனா மேல இருக்க முடியாத ரங்கநாதனை பார்த்து இவனுடைய ஆள்காட்டி வரனால இந்த ரங்கநாதன் ஒருவனே ஜெகத்காரணமான வஸ்து, அவனே நாராயணன், அவனே உயர்ந்த வஸ்து என்று பரதெய்வமாக அவனை நீ சுட்டி காட்டுகிறாய் என்று சாதிக்கிறார் இந்த இடத்துல. இங்க சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிதரை சாரத்துல ஆறாவது அதிகாரம் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரம், பரதேவத்தை யாரு, பரமாத்மா யாரு, ஜெகத்காரணம் ஆறு அப்படிங்கறத எடுத்து காட்டுகிறார். அதுல ஆத்ம ஐக்கியம், தேவத ஐக்கியம், திரிகசமதிகதா, துல்லியதா, ஐக்கியம் திரையாணாம், அந்யத்ர ஐஸ்வர்யமித்யாதி அனிகுணபணிதீஹி ஆத்ரியந்தேன சந்தஹாம் த்ரியந்தைஹி ஏககண்டைஹி
தகனுகுணமனுவியாச முக்கியோக்திபிஷ்ட ஸ்ரீமான் நாராயணோ நக பதி அகிலதனு முக்கியதோ முக்தபோக்யா. பல பேர் பதினஞ்சா சொல்றான், அதெல்லாம் தப்புன்னு எடுத்து காட்டுறாங்க. முதல்ல ஆத்ம ஐக்கியம் அப்படின்னாரு. ஆத்மா இருக்கேன், ஆத்மா ஒன்று, ஏகமேவ ஆத்மா அப்படின்னாரு. தெரிஞ்சுதான் மற்றதெல்லாம் ஈஸ்வரன் இருக்கா இல்லையோ, ஈஸ்வர சுரூபம் சொல்றமோ இல்லையோ, என்ன சித்து அஜித்து, என்ன ஈஸ்வரன் இருக்கோ இல்லையோ, சித்து அஜித்து ஈஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணு, தனித்தனியா வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இன்னும் சில பேர் என்ன சொல்றான், அது இவன் சங்கர மதத்துல பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம இவனாபரஹா அப்படின்னு சொல்றான். பிரம்மங்கிறது பரபிரம்மம் ஒண்ணுதான், அது சத்தியம். அது உலகங்கள்லாம் ஜெகன் மித்யா எல்லாம் பொய்யானது. ஜீவன்கிறது தனியா உத்தரம் கிடையாது. ஜீவனானும் ஜீவோ பிரம்ம இவனாபரஹம், அவித்யா சம்பந்தத்தினால பிரம்மமே நமக்கு நாராயணன் சொல்லக்கூடிய பிரம்மமே ஜீவனாக தோற்றம் அளிக்கிறான் அப்படின்னு அவ சொல்றான். அதனால ஆத்ம ஐக்கியம் பிரம்மம் ஒண்ணு மற்றதெல்லாம் பொய் என்ற வாதங்கள்லாம் இருக்கு, வாதங்கள் சில பேர் பண்றான். அதே மாதிரி தேவதை ஐக்கியம், தேவதை ஐக்கியம் தெரிஞ்சா மூர்த்தி மூன்று மூர்த்திகள் சொல்றாங்க இல்லையோ, இந்த மூர்த்திகளுக்குள்ள எந்த விதமான வைஷமியமும் வேறுபாடும் கிடையாது. மூவரும் எப்பேற்பட்டவா அப்படின்னா மூவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சில பேர் பேசுறான். தேவதை ஐக்கியம் திரிக சமதிகதா துல்லியதா. இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டவனாக்க, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று பேர் எடுத்துலையும் கூட ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் இருக்கேன், ஆறு குணங்களும் மூணு பேர்கிட்டயும் சமமாக தான் இருக்கேன். நாம் சொல்றோம் விஷ்ணுவின் இடத்துலதான் ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்சி என்று சொல்லக்கூடியதான ஆறு குணங்கள் இருக்குன்னு நாம் சொல்றோம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டவனாக்க, திரிக சமதிகதா துல்லியதா, மூன்று பேர் எடுத்துல பிரம்மா விஷ்ணுன்னு மூன்று பேர் எடுத்துலையும் இந்த ஞான சக்தியாதி ஆறு குணங்களும் சமமாக இருக்கு அப்படின்னு சில பேர் பேசுறார். ஐக்கியம் திரையானாம் சில பேர் சொல்றா அப்படின்னு கேட்டாக்க, மும்மூர்த்திகளுக்குள்ள ஆத்மபேதமே கிடையாது, மூன்று இடத்திலும் ஒரே ஆத்மா தான் இருக்கு. தெரிஞ்சா பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிற இடத்துல மூன்று இடத்துலையும் ஒரே ஆத்மாவே பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் இருக்கு அப்படின்னு சில பேர் பேசுறான். அந்நேத்திர ஐஸ்வர்யம் இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த மும்மூர்த்திகளை காட்டும் வேறுபட்டவர் தான் இன்னொருத்தர் ஜெகத்காரணமாக இருக்கார், அவர் தான் சர்வேஸ்வரன். ஆக பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களை காட்டிலும் வேறுபட்ட ஒருத்தரே ஜெகத்காரணம். தெரிஞ்சா இவன் மூணு பேர்ல விஷ்ணு இருக்கிற அவர் ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னு சில பேர் பேசுறான். அப்புறம் இதுக்கு சில பேர் பரவா இவன் இருக்கார் சிவன் இருக்கானே அவன் தான் பரதேவதே அவன் தான் அப்படின்னு ருத்ர பாரம்பரியத்தை சில பேர் பேசுகிறான். இப்படி எல்லாம் பேசுகிற பேச்செல்லாம் பெருமாள் சுவாமி ராமானு சித்தாந்தத்தில் மகிஷிகார் சுவாமி தேசியாதி எல்லாத கண்டித்து என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டவனாக்க, இத்தியாதி அனுபணபணிஹி இப்படி பேசுவதெல்லாம் என்ன சரியான வார்த்தைகள் இல்லை, எல்லாம் மிக தப்பு. பெரியவர்களெல்லாம் வாதங்களை ஏற்க மாட்டார்கள். ஏன் சொன்னா பிரமாணத்தோடு சொல்லணும் எதை சொன்னாலும். நாம் என்ன சொல்றோம், திரையந்தைஹி ஏக கண்டைஹி, வேதாந்தங்கள் எல்லாமே ஒரே மூச்சில ஒரே வழியா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனாக்க, சாட்சா பரம்பிரம்ம ஏகோகவை நாராயண ஆசீர் என்று நாராயணனையே முக்கியமாக அது பேசுறது. அதே மாதிரி சர்வே தேவாக வாசுதேவம் எஜந்து சர்வே தேவாக வாசுதேவன் நமந்தே என்று சொல்லி எல்லாரும் வாசுதேவனாகிய ஜெகக்காரணமாகிய எம்பெருமானத்தான் எல்லா தேவர்களும் வந்து வணங்குகிறார்கள், அவனையே கொண்டாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், யாகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றான். சாஸ்திரம் என்ன சொல்றது, என்னென்ன ஏகோகவே நாராயணாசித்து ந பிரம்மா நேசானஹம், அந்த ஆரம்ப காலத்துல ஜெகக்காரணமான வஸ்து நாராயணன் இருந்தானே அப்பேற்பட்டவன், அவன் இருக்கிற காலத்துல பிரம்மாவோ ஈசனோ ஒருத்தரும் யாரும் இல்லை, அவர்களெல்லாம் பின்னாடி படைக்கப்பட்டவர்கள். அதனால காரணம் துத்தியா சர ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவனையே நாம் தியானம் பண்ணி உபாசனம் பண்ணணும். அவன் எப்பேற்பட்டவன், ஸ்ரீ இஷ்டதே லட்சுமி இஷ்டபத்ரி என்று சொல்லி பத்திரிமார்களோடு அவன் கூடினவன்
அப்பேற்பட்டவன் அவன். அதனாலதான் ருத்ரனே கூட கேசவங்கிற பெயர் எப்படி வந்தது எப்படின்னு கேட்டோம்னாக்கன், கைதி பிரம்மணோ ரூபம் ஈசோகம் சர்வதேசினாம் அவந்தவான் கேசம்பூது தஸ்மாத் கேசவராமவான் என்று ருத்ரன் சொல்றான். என்ன சொல்றான், கைதி பிரம்மணோ ரூபம் கேசவங்கிற சப்தத்துல கான் சொன்னா பிரம்மாவுக்கு பேரு, அப்படி ஈசன் சொல்றோ இல்லையோ எல்லாம் ஈசோகம் சர்வதேசினாம் நான் வந்து ஈசன், நான் தான் ஈசன், ருத்ரன் சொல்லப்படக்கூடியவன் நான். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இருக்கல, ஈசனும் பிரம்மாவாகிய நாங்க ரெண்டு பேரும் அவன் தவா அங்கே சம்பூத்து உன்னிடத்திலிருந்தவனுடைய திருமேனியிலிருந்து நாங்க ரெண்டு பேரும் உண்டானவர்கள், அதனால எல்லாரும் ஒன்ன கேசவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் என்று பேசுகிறான். அதனால தெய்வன் கேசவாத்வரம் இப்படி எல்லாம் பேசுறப்படினால அவர் வந்து மோட்சம் வச்சு ஜனார்த்தநாதன் என்று சொல்லி மோட்சத்தை எம்பெருமான் தான் கொடுப்பாங்க. அப்படின்னால ஜெகத்காரணமான வஸ்து யாரு அப்படின்னு கேட்டான், சாட்சா சிவன் நாராயணன் ஒருவனே அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாதுகா தேவி என்ன பண்றான், தன்னுடைய குமுள் என்கிற ஆள்காட்டி வரலாற அதை சுட்டி காட்டி வேற ஒருத்தரும் ஜெகத்காரணமான வஸ்து இல்லை, அதன் மேலே இருக்க முடியான இந்த சாந்தா சிவன் ரங்கநாதன் இருக்கானே இவன் தான் ஜெகத்காரணமான வஸ்து என்று தன்னுடைய ஆள்காட்டி வரலாகிற குமுள்னாலே சுட்டி காட்டுகிறாளோ என்று சொல்வது போல இருக்கிறது என்று சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறபடி. மணிபாதுகேத்துஜியா பதசாகாயுக யந்திரிகா விசித்ரா பரமம் புருஷம் பிரகாசயந்தி பிரணவஸ்யேவ பரேயமர்த்தமாத்ரா. ஸ்லோகம் 804. சொதத்தே மணிபாதுகேத்துஜிய பதசாகாயுக யந்திரிகா விசித்ரா பரமம் புருஷம் பிரகாசயந்தி பிரணவஸ்யேவ பரேயமர்த்தமாத்ரா. மணிபாதுகே மணிமய ரத்னங்கள் அழைத்த ரங்கநாதனுடைய பாதுகையே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, உன்னிடத்துல குமுள் இருக்கு, தொஜியா பதசாகாயுக எந்திரியா விஜித்ரா, பதம்னா திருவடி, பதத்தினுடைய சாகான்னா கிளை, திருவடியில கிளை மாதிரி இருக்கு, விரல்கள் இருக்கு கிளை மாதிரி இருக்கு, அதுல சாகாயுகம்னா ரெண்டு கிளைனா ரெண்டு விரல், அந்த ரெந்து விரலுக்கு நடுவுல இந்த எந்திரி குமுள் இருக்கு, ஆக குமுள்ல திருவடிய ரெண்டு விரல்களுக்கு நடுவில் கோத்துக்கிண்டு பெருமாள் நடக்கிறார் இல்லையா, அதனால அது பிடிப்பாக இருந்துருக்கு. அந்த எந்திரிகாரிக அந்த குமிழ் எப்பேற்பட்டதுன்னார், விசித்திரான்னார். என்ன விசித்திரம் அப்படின்னா, இது பல பொருள்களை நமக்கு எடுத்து காட்டுறது, அதனால ரொம்ப விசித்திரமானதுன்னா, என்ன காட்டுறது அப்படின்னா, பரமம் புருஷம் பிரகாசயந்தி, பரமபுருஷன் எம்பருமான காட்டுறது இந்த எந்திரிகா, அதாவது குமிழ், அதாவது குமிழ் மேல் நோக்கி இருக்கு, தன் மேல மேல் நோக்கி இருக்க முடியாத ரங்கநாதனை இது காட்டுகின்றபடி சுட்டி காட்டுகின்றபடினால ரங்கநாதன் என்கிற பரமுருகனையும் காட்டுகிறது. அதே சமயத்துல பிரணவசே மத்தமாத்திரான் அந்த குமிழ் நுனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, மூ மாதிரி இருக்கு தெரிஞ்சுதா, மூங்கிறதுக்கு அதாவது அரை மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அதாவது எழுத்துக்களுக்கு குரில் நெடில் அப்படின்னு சொல்றோம், மெய் எழுத்துன்னு, குரில்னா ஆங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் அது மாதிரி ஊங்கிறதுக்கும் ஒரு மாத்திரை, மூ இருக்கு பத்தியா, அந்த மூக்கு வந்து அரை மாத்திரை, ஆக ஆ ஊங்கிறது ரெண்டரை மாத்திரையில இருக்கு தெரிஞ்சுதா, ஆக ஆ ஊ ரெண்டு சேர்ந்த என்னாருது ஓன்னாருது, ஓங்கிறது தீர்க்கம், தீர்க்கத்துக்கு ரெண்டு மாத்திரை, ஆக ஓங்கிறது ரெண்டு மாத்திரை, மேல மூங்கிறது அரை மாத்திரை, ஆக ரெண்டரை மாத்திரையுடையதான இது இருக்கே பிரணவம் இருக்கேன், அந்த பிரணவத்தை காட்டுகிற பிரணவம் மாதிரி இருக்கு இந்த பாதுகா தேவி அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரணவத்துல அந்த மூங்கிறது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னா, மூவானது புருஷனை சொல்றது, புருஷன் எந்த புருஷன், ஜீவனை சொல்லுகிறது, ஆக உயர்ந்த புருஷனாகிய பரமபுருஷனை பின்னாடி சொல்லியிருக்கு, இப்படி ஆ ஊங்கச்சு ஆ ஐவ மூன்னு சொல்றோம், அகார வாச்சினான எம்பெருமானுக்கு மகார வாச்சினான ஜீவன் என்று அர்த்தம் சொல்லுகிறோம் அதுக்கு. அப்போ அகாரத்தின் அகார வாச்சியமான பரமபுருஷனை பிரணவம் காட்டுகிறது, அப்புறம் மூங்கிறதுனால ஜீவனை காட்டுகிறது அல்லவா, அதுபோல இந்த குமிழ் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, மேல் நோக்கி நின்று கொண்டு
வயலே இருக்க முடியாத பிரணவ பிரணவ அகாரவாசியனான எம்பெருமானையும் ரங்கநாதனையும் காட்டுகிறது. அதே சமயத்துல குமிழ்ல முகன்னு அர்த்த மாத்திரையாக இருக்க முடியாத முக மாதிரி இருக்கிறதுனால அந்த மேல இருக்க முடியாத குமிழ் அது வந்து அரை மாத்திரையுடைய முகங்கர் சப்தத்தினாலே சொல்லக்கூடிய சொல்லாறு சொல்லக்கூடிய ஜீவனை காட்டுகிறது. அதனால ஜீவன் பெருமாளை சேர்ந்தவன் என்று காட்டுவதனால இந்த அர்த்தத்தை காட்டுகிறது எது பிரணவம். ஆனா அந்த பிரணவம் மாதிரி இருக்கிறது இந்த பாதுகா தேவி என்று அந்த குமிழ்னால இதுக்கு பாதுகா தேவிய அது பிரணவாகாரமாக இருக்கிறதாக சொல்லுகிறது. அதாவது எம்பெருமான் பிரணவாகார விமானத்துல ரங்கநாதன் இருக்கு அப்படின்னால அதை மனதில் கொண்டு சுவாமி இம்மாதிரியாக வர்ணிக்கிறார். அனுயாத மனோரச முராரே பவதி கேளிய ரசியம் ததாதி சரணாவனி யந்திரிகா தவைஷா தனுதே கூபர சம்பதம் முராரேஹே. அனுயாத மனோரசா முராரேஹே பவதி கேளிய ரசியம் ததாதி சரணாவனி யந்திரிகா தவைஷா தனுதே கூபர சம்பதம் புரஸ்தாது. ஸ்லோகம் 805. இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகாக வர்ணிக்கிறார். எப்படின்னா முன்னாடி பெரிய வண்டி போறது, பெரிய வண்டிக்கு பின்னாடி சின்ன வண்டி போறது, தெரிஞ்சுதா? அந்த காலத்துல பெரியவா வண்டி ஓட்டுனு போவா, பின்னாடி சிறுபசங்களை என்ன பண்ணுவான்னு கேட்டான், ஏக்கலா வண்டின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வண்டியை கட்டிக்கிட்டு பின்னாடி ஓட்டிட்டு போவான். அது மாதிரி பெரிய வண்டியும் சின்ன வண்டியும் சேர்ந்தா போல இருக்கு. இங்க பார்த்தாக்க பாதுவாதியோட பெருமாள் இருக்கிறத பார்த்தா அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்டவனாக்க பெருமாளாகிறது பெரிய வண்டி. அனுயாத மனோரசா முராரேஹே பவதி. பாட்டி பாதுகா தேவியே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய மனோரசம் இருக்க எண்ணம் அது அன்னை அந்த எண்ணத்தை அது செலுத்தி போகிற அப்படின்னு அர்த்தம். பெருமாள் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க பெருமாளை நீ அழைச்சின்னு போறேன். ஆக பெருமாளை சொல்லிச்சு என்ன, பெருமாளுடைய எண்ணம் ஒரு அர்த்தம் மனோரசம்னாக்க, மனோரசம்னா ஒரு பெரிய தேருன்னு வச்சு விட்டார். ஆக அணியாத மனோரசா முராரே எம்பெருமா பெருமாளுடைய பெரிய தேரு பின்னாடி போறது. அப்படி போன்றிருச்ச காலத்துல நீ எப்படி இருக்க பின்னாடி அப்படின்னு கேட்டவனா, பவதி கேளி ரசியம் ததாதி. நீ கேளி ரசம் மாதிரி இருக்க, கேளின்னா விளையாட்டு வண்டி, தெரிஞ்சா பின்னாடி ரேக்கலா வண்டின்னு சின்ன வண்டி ஓட்டின்னு போவா, அந்த சின்ன வண்டி மாதிரி நீ இருக்க. ஆக பெருமாளுடைய மனோரசமாக பெரிய வண்டி போனாடி போறது, அதுக்கு பின்னாடி நீ அதை பெருமாளை அனுசரிச்சு பெருமாள் திருவடியோட போறதுனால நீ ஒரு விளையாட்டு வண்டி மாதிரி நீ இருக்க. இந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சரணாவனு யந்திரிகா தவ ஈசா, உன் திருவடியில பாதுகையில உன்கிட்ட இருக்க முடியாத அந்த குமிழ் இருக்கேன், அந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். தனுஜே கூபர சம்பதம் புரஸ்தாது. வண்டின்னாக்க வண்டியினுடைய பகுதி சக்கரத்தோட வண்டி இருக்கும், வண்டிக்கு முன்னாடி நீண்டு ஏற்காடு இருக்கும், அந்த ஏற்காடுல நுகத்தடி வைப்பா, நுகத்தடியே ரெண்டு மாட்டை பூட்டுவா, அந்த மாட்டினுடைய கழுத்து அரண்டு போகாம இருக்கிறதுக்காக அதுல ஒரு முளை குச்சியை செருகுவா, செருகி கயத்தை போட்டு அதுல மாட்டிடுவா. அப்போ வண்டி ஓட்டினா மாடு அரண்ட போகாது, வேகமா ஓடும், வண்டி போகும் இல்லையா. அத மாதிரி இந்த சின்ன வண்டி பின் சின்ன வண்டி மாதிரி நீ இருக்கே இல்லையோ, அந்த சின்ன வண்டி மாதிரி இருக்கிற பகுதிக்கு இந்த கோப இது இருக்க மலை, அதாவது இந்த யந்திரிகா பெருமாள் குமிழ் இருக்கு, பாதியுடைய குமிழ் அந்த குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவானாக்க, நுகத்தடியில சொருகிற முளை மாதிரி இருக்கு என்று பேசுகிறார். ஆக பெருமாளாகிற மனோரசமாகிற ஒரு பெரிய வண்டி, அந்த பெரிய வண்டியை பின்பற்றி போகிற பாதுகையாகிற சின்ன வண்டி, அந்த சின்ன வண்டிக்கு நுகத்தடியில சொருகிற முளை மாதிரி இந்த உன்னுடைய குமிழானது இருக்கு என்று வர்ணிக்கிறார் சுவாமி. அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் என்ன எண்ணம் எண்ணுகிறாரோ அதை அனுசரிச்சு பின்னாடியே பாதுகா தேவியும் பெருமாளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காள் என்கிற அர்த்தத்தை சமத்காரமாக இங்கு பேசியாகிறது சுவாமி தேசிகம். சுபகம் பிரதீகம் ரங்கேஷ பாதாங்குழி சங்கிரஹார்த்தம் திராணாய பாதாவனி விஷ்டபானாம் அஞ்ஞாகரீம் அங்குழி முத்ரிகாந்தே. சங்கே பவத்யாஹ சுபகம் பிரதீகம்
ரங்கேசபாதாங்குழி சங்கரஹார்த்தம் திராணாய பாதாவனிபிஷ்டபாணாம் ஆஜ்யாகரியம் அங்குழி முத்ரிகாந்தே. ஸ்லோகம் 806. பாதாவினி பாதுகா தேவியே, உன்னை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமனாக்க, சங்கே பவச்சாஹ சுபகம் பிரதீகம் ரங்கே சபாத அங்குழி சங்கரஹார்த்தம். நீ அழகா பாதுக ரங்கனா ரங்கலாம் அழைச்சு கொண்டு போய் லோகத்தையெல்லாம் காப்பாத்துறதுக்கா எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன். அப்படி பண்ணச்ச அங்கங்க தீயவர்கள் இருப்பார்கள். அப்ப தீவிரல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதானோ நாம் உலகத்திலேயே ஒருத்தர் அதன்றதா இருந்தா என்ன பண்றோம், எல்லாவரிலையும் முடிக்கொண்டு ஆளுக்காட்சி வரலையும் மாத்தி நீட்டுக்கொண்டு, டேய் ஜாகிரத இம்மே இப்படி பண்ணியானா உன்னை தண்டிச்சுடுவேன் அப்படின்னு நம்ம விரட்டுகிற வழக்கம். அது போல இந்த உன்னுடைய குமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ரங்கேச பாதாங்குழி சங்கரஹார்த்தம். ரங்கேசன்னா எம்பெருமான், அவனுடைய பாதம் திருவடி, அவர் இருக்க முடியாத அங்குழின்னா விரல்கள், அந்த விரல்களுடைய பிடிப்புக்காக இருக்க விரல்களை பிடிப்பாக இருக்கிறது இது இந்த குமிழ் அந்த அதனுடைய பிரதீகம்னா அதனுடைய அவயமும் குமிழ். அந்த குமிழ் எப்படி இருக்கு, ரொம்ப அழகாக இருந்துட்டு என்ன பண்றது தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, சிராணாய விஷ்டபானாம் ஆஜ்யாக்காரியும் அங்குழி முத்திரிகாந்தே. விஷ்டபானா உலகங்கள், உலகத்துல இருக்கிற எல்லாரையும் பார்த்து அங்குழி முத்திரிகாம் விரலாலே ஆள்காட்டி வரனாலே அதட்டி அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு பெருமாள் தண்டி பெறவில்லையோ, அது மாதிரி பெருமாள் விரட்டி உலகத்தை காப்பாற்றுவதற்காக பண்ற ஆள்காட்டி விரல் மாறி இருக்கு உன்னை பார்த்தாக்க. எதை அங்கிலி அந்த அங்கிலி முத்திரிக்காக சொல்றமே அது குமிழ், அந்த குமிழானது ஆள்காட்டி விரலாலே மிரட்டுவது போல உலகத்தில் இருக்கிற தீவிரங்கள் எல்லாம் மிரட்டுகிறதோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு உன்னுடைய குமிழானது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல.